ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் நிதிஷ் நடக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டாபிக் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இன்றைக்கி கூட அந்த டாபிக் பற்றி பேசி வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் வந்திருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக போஸ்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் வந்துட்டு இந்த வீடியோ, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சாரி ஃபார் த லேட். ஓகே, இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்களே, ரைட்? அந்த டாபிக் பார்த்தா பார்க்க போகிறோம். எதனால ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இது வந்துட்டு டீச்சர்ஸ் மேலே தப்பா இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் மேலே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸோட டிமாண்ட்ஸ் என்ன, அதாவது டீச்சர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டை நோக்கி என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட மெயின் கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு எப்படி பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, டீச்சர்ஸ் வந்துட்டு சேலரி வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே பென்ஷன் அமௌண்ட்டை வந்துட்டு, அதாவது பென்ஷன் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா, சிபிஎஸ் அதாவது வந்து கான்ட்ரிபியூட் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு சேலரி வாங்குவாங்க, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 30,000 வாங்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 5,000 இல்லாட்டி 10,000 வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்துப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க ரிட்டைர்மெண்ட் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து பென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, ரைட்? அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு எப்படி பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜியோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களே அவங்களா, அவங்களோட அசோசியேஷன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு போட்டு வந்துருந்தாங்க. இது வந்துட்டு ஜிஇஓ அதாவது ஜியோ, இதான் வந்துட்டு இந்த அசோசியேஷன் தான் வந்துட்டு கவர்மெண்ட் மெம்பர்ஸ் அதாவது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்துட்டு இந்த அசோசியேஷன் மூலியமாக தான் வந்துட்டு எல்லா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இந்த அக்கௌண்ட்டை தான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஜாக்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் அசோசியேஷனில் வந்துட்டு அது வந்து ஜாக்டோங்கிற அசோசியேஷன் வந்து டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது டீச்சர்ஸோட ஃபஸ்ட்டு கோரிக்கை அதான், இப்போது நான் எங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு அதாவது எங்களோட சேலரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலீவ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு காமிங்க, இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. செகண்ட் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் பாதிக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வரதில்லை, டீச்சர்ஸும் வந்துட்டு ஒழுங்காக வரதில்லை, ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்துட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்துட்டு கரெக்டாக வேலைக்கு வரோம், நீங்கள் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வருவாங்க, அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்துட்டு மூடாதீங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை மூடிட்டாங்கன்னா டீச்சர்ஸும் வந்துட்டு வேலை கம்மியாயிரும், ரைட்? எம்ப்ளாயீஸ் வந்துட்டு கம்மியாயிருவாங்க, அதனால வந்துட்டு பிரச்சனை ஆயிரும், எங்களுக்கு வந்து சேலரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூலை மூடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் கோரிக்கை, செகண்ட் டிமாண்டாக வைக்கிறாங்க. தேர்ட் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க கவர்மெண்ட்டு, அந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சேலரி ஏற்றி தரணும் அப்படின்னு வந்துட்டு கவர்மெண்ட்டை பார்த்து டீச்சர்ஸ் வந்துட்டு தேர்டு இதாக வைக்கிறாங்க. ஃபோர்த் என்னென்னு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு இப்போ எங்களுக்கு வர சேலரி வந்துட்டு பத்தாது, நீங்கள் இதில் வந்துட்டு பிஎஃப் பிடிச்சிக்கிறீங்க, அப்புறம் வந்துட்டு நிறையா இது பிடிச்சிக்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பத்தாது, அதனால் வந்துட்டு சேலரியை வந்துட்டு கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, அதாவது வந்துட்டு நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த நாலு கோரிக்கை தான் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்ல இறங்கிட்டாங்க, ரைட்? இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த நாலு டிமாண்டுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்லியிருந்தா, அது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், இல்லை நாங்கள் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் காமிக்கிறோம், நாங்கள் வந்துட்டு ஓப்பனாகவே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இத்தனை பேர் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார்? செங்கோட்டையன் சொல்லியிருந்தார், நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். ஆனால் அதையுமே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு கேட்க கிடையாது, நான் இல்லை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், எங்கள் முன்னாடியே வந்துட்டு இப்போவே காமிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு
எம்எல்ஏஸ்ல இருப்பாங்களா அவங்க எம்எல்ஏஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அவங்களோட சேலரியை வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஏற்றிக்கிட்டாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்களோட சேலரியை வந்துட்டு ஏற்றிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்துட்டு 50,000 சேலரி வாங்குறாருன்னா இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 மேலே வந்துட்டு சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவங்களே வந்துட்டு அவங்களோட சேலரியை வந்து ஏற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸாக எடுத்து டீச்சர்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க, எப்படி நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், நாங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், நீங்கள் வந்துட்டு உங்களோட சேலரி நீங்களும் டிசைட் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட சேலரி டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஒரு வேலிடான ரீசனாக இருக்குது, ரைட், வேலிடான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ எம்எல்ஏனால அவங்க வந்துட்டு ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறனால அவங்களோட சேலரி வந்துட்டு அவங்களே ஏற்றிக்கலாமா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கூல் மூடுவேன்னு சொல்கிறாங்களா, தமிழ்நாட்டில் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கூல் நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இது வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிசிஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு 1:15 ரேஷியோவாக இருந்துச்சு. அதாவது 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஒரு டீச்சர் தான் இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்காங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூலை வந்துட்டு மூடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு எங்களோட கஜானாவில் வந்துட்டு அவ்வளோ சேலரி உள்ள அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவ்வளோ சேலரி கொடுக்கறதுக்கு அமௌண்ட்டு எங்கிட்ட இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ரைட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதான் வந்துட்டு கவர்மெண்ட்டோட பதிலாக இருக்குது. இதில் வந்துட்டு கவர்மெண்ட் மேலே ஒரு சில ஃபால்ஸ் இருக்கலாம், ரைட், சில ஃபால்ஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த டைமில் கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் பண்ணி ஆகணுமான்னு சொல்லிட்டு என்னோடய கொஸ்டின், நிறைய பேர்த்தோட கொஸ்டின் நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன், அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க, ரைட். எதனால பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்துட்டு பிப்ரவரி, அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்துட்டு 12th இதை ஆரம்பிச்சிருவாங்க, பப்ளிக் ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எதனால பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக டிசிஷன் எடுத்துட்டாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் போய் பாருங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களோட டிமாண்ட்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தனால. அதே மாதிரி இவங்க வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு எக்ஸாம் டைம் பண்ணால் கவர்மெண்ட் வந்துட்டு சீக்கிரமாக ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் பண்ணி இவங்க வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க, ரைட். இதில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கும் எந்த ஒரு இது கிடையாது, எந்த ஒரு எஃபெக்ட்டு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு எந்த எஃபெக்ட் கிடையாது. முக்கியமான எஃபெக்ட் யார் பாதிப்பு அடைவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ஒரு மாதம் தான், சாலிடாக ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 25 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும், பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். அதனால் வந்துட்டு இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிப்பு அடைவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போது இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் கை விட்டுட்டு நீங்கள் கைவிட வேண்டாம், நீங்கள் வந்து லீவ் டைமில் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அதாவது நான் கவர்மெண்ட் டீச்சர்ட்டு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்து நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் ரெகுலராக வந்துட்டு கிளாஸ் எடுங்க. அவங்களே வந்துட்டு கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் கூட நம்ம சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டீச்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஒதுக்கி வச்சாரு, இல்லை சேலரி வந்துட்டு ஏற்றி வச்சாரு, அதுவுமே இன்னும் பத்தலை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு எனக்கு எப்படின்னு புரியல, எனக்கு வந்துட்டு இன்னும் எவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளோட பாதி கடனை, அதாவது இந்தியா கடனை, இப்போ தமிழ்நாட்டு கடனை வந்துட்டு அடைக்க முடியாமல் தான் வந்துட்டு கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 வழி சேலை அது கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் நிறையா இது பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துன்னா வந்து ரைட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டு அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்பு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போன மாதம் தான் வந்துட்டு சேலரி ஏற்றி கொடுத்தாங்க, இந்த சேலரியுமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்துட்டு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் மெயினாக இந்த வீடு எதுக்கு கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் மாதிரி மைண்டில் யோசித்து நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட்லாம் இறங்குங்க. ஏன்னா இன்னும் சாலிடாக 25 தான் இருக்குது இதுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் பப்ளிக் ஆரம்பிச்சிடும், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு. அதனால தான் வந்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் ஆகட்டும், நிறையா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஏன் வந்துட்டு மக்கள் நம்புறதில்ல, அதனால தான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்புறதில்லை. எப்போ வேணால் இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிடுவாங்க, நம்மளோட பையன் லைஃப் வந்துட்டு நாஸ்தியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இறங்கிடுறாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு என்னோடய வயசுக்கு நான் அப்ரேஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். போய் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக லெசன் என்ன சொல்கிறது போர்ஷன்ஸ்லாம் முடிங்க. அதுக்கப்புறம் லீவில் இந்த மாதிரி லீவ் டைமில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டை வந்துட்டு நீட்டாக அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. தட்ஸ் இட். வேறு எதாவது டாபிக் பற்றி பேசுனா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தட்ஸ் இட், பை.